ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி பத்மா வ்ளாக்ஸ். என் பேர் பத்மா. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் தான் பார்க்க போகிறோம். ட்ரெஸ்ஸர் என்னென்ன வச்சுருக்கேன், என்னென்ன காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்பவே சாதாரணமாக இருக்கும். இது வந்து ஒரு ரியல் ஹோம், ரியல் லைஃப், ரியல் ஹோம் மேக்கர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய ட்ரெஸ்ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து என்னோடய பெட்ரூமில் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்ட்ரோப்புக்கு நடு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் லெங்க்னா இந்த ஒரு மிரர் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் தூரத்துலேருந்து வியூ, இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி இது பண்ணி எதுவுமே வைக்கல. இப்படி தான் டெய்லி நீங்கள் எனி டைம் ஆஃப் தி டே வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நான் அந்த பவுடர் எல்லாம் கொஞ்சம் சிந்திருக்கும். பட் அதர்வைஸ் 99% வந்து ஆஃப் த டைம் இப்படி தான் இருக்கும். ரியலாக நான் எப்படி வச்சுருக்கேன், எப்படி யூஸ் பண்ணுறது தான் காட்டுறேன். எதுவுமே வீடியோக்காக தனியாக ஸ்பெஷலாக ஃபேன்சியாக அழகாக இருக்கணுமே, நம்ம அழகாக காட்டணுமே அப்படின்னு காட்டல. அது வந்து ஃபேக்காக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். குயிக்காக ஒன்றுமே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து நான் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ். இங்கே கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கும், என்னோடய டியூப் லைட் ஒர்க் பண்ணல. ஸோ இங்கே ஒரே ஒரு லைட்டை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய க்ரீம். எனக்கு ரொம்ப ஃப்ரீக்ரெண்ட்டாக இருக்கிற க்ரீம்ஸ் பிடிக்காது. நார்மலாக இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நார்மல் எனக்கு இந்த நிவ்யா க்ரீம் எதிரி ரீசெண்டாக லான்ச் பண்ண ட்ராபிக்கல் ஃப்ரூட் ஃப்ளேவர் இதுவும் நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஆலோவேரா இல்லை எதுவுமே ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத நிவ்யா க்ரீம் வருது, அதை நான் யூஸ் பண்ணுவேன். இதை ட்ரை பண்ணி பார்த்தா ஆலோவேரா ரொம்ப ஸ்மெல்லாம் இல்லை. அது இல்லாமல் என் ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்குது. மாய்ஸ்சரைசர் ரொம்பவே என்னோடய ஃபேவரட் பிராண்ட் இது. அப்புறம் வந்து இதுவும் நிவ்யா தான். இது வந்து பாடி மில்க் மாய்ஸ்சரைசர். இது இல்லாமல் வந்து இது வந்து இப்போ யூஸ் பண்ணல. இப்போ வின்டர் சீசனில் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நம்ம டெர்மிகூல் பவுடர் ஸ்பென்ஸ் கூல். இது வந்து ஹீட் சீசனில் இது பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கூட மாற்றலை பாருங்கள். கரெக்டாக 1 இயர் ஆச்சு இதெல்லாம் நான் வச்சு. இந்த பாருங்கள் கலர் கூட மாறி இருக்கு. இதெல்லாம் சரி நம்ம இருக்கிறத அப்படியே காட்டுவோமேனு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து அத்தர்வோடது, என்னோடய சின்ன பையனோடது. அவனுக்கு மூடு இருந்தால் பவுடர் பூசிப்பான். இதோட லிட்டு காணாமல் போச்சு. இது வந்து என்னோடது டால்கம் பவுடர். ஸோ அது இந்த பஃப்போடு வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டம் திங்ஸ் இருக்கும். ரப்பர் பேண்ட்ஸ், ஹேர் பேண்ட், கிளிப்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கச்சா புச்சான்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சதுனால நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆர்கனைஸ்டாக இருக்குது. இங்கே வந்து என்னோடய யூஸ் பண்ணுற காஜல். நிறைய பேர் கேட்டிங்க நான் என்ன ப்ராண்ட் காஜல் யூஸ் பண்ணுறேன், இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது நான் இந்த மாதிரி ரெண்டாக வாங்கிப்பேன். ஸோ ஒன்று யூஸ் பண்ணும் போது, இன்னொன்று காலியாகும் போது இன்னொரு இது வாங்கிப்பேன். இந்த மாதிரி வாங்கிப்பேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ டைப்ஸ் இல்லை ரெண்டு. இதே மாதிரி இங்கே கூட பாருங்கள் காஜல் வச்சுருக்கேன். அது அப்புறம் இந்த ப்ராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் நான். லாக்மே இல்லை இது என்னது, இது மேபிலினா கொலோசல் காஜல். இது ரெண்டும் எனக்கு பிடிச்ச ப்ராண்டு. இதுவும் லாக்மே தான். ஐ பென்சில் இது. இது இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறது அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்க இல்லையா, ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபினிஷ் ஆன உடனே நான் அது யூஸ் பண்ணுவேன். இது பக்கத்தில் வந்து ஒரு காலி பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி ஹேர் பின்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குக்கி டப்பா. இதில் கொஞ்சம் ரேண்டம் திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குது, சீத்ரூ இருக்குது. நமக்கு மேலேருந்து பார்த்த உடனே தெரியுது எந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு. அதனால் எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ஸ் எல்லாமே ட்ராவல் பேக்ஸ். இந்த பவுச்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் காலி காலி பவுச்சஸ். ஸோ நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு போகிறோன்னோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துப்பேன் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. மேக்கப் இருக்கட்டும், இதில் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுப்பேன். இதில் ஒரு ஃபேஸ் பவுடர், அப்புறம் வந்து கொஞ்சம் மாஸ்கிட்டோ ரிப்பெலண்ட் பசங்களோட போகிறது, பாண்ட்ஸ். எனக்கு இன்னும் ஒரு நிவ்யாக்கு அடுத்தது பாண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பாருங்கள் இதுலேயும் நிவ்யா வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ஒரு வாட்டி பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பவுடர் இருக்கட்டும், இது ஒரு பிபி க்ரீம், சிசி க்ரீமா என்னது இது, 9 to 5 இது யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஒகேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி இந்த மாய்ஸ்சரோட சரி. அப்புறம் டால்கம் பவுடர் பூசிப்பேன், அதுதான் என்னோடய மேக்கப். அப்புறம் காஜல் ஐப்ரோ. இது பார்த்திங்கன்னா என்னோடய டாய்லெட் ட்ரீக்கெட். இதில் வந்து பாருங்கள் இதுவும் ஒரு யூஸ் அண்ட்
இது மினி நிவியா, இது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு யூஸ் ஆகிடும். இது மெடிசன் குட்டி மெடிசன் பாக்ஸ். அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்கும், பேசிக் மெடிசன்ஸ், விக்ஸு எல்லாமே இருக்கும், காட்டன்ஸ் இருக்கும். அப்புறம் பாருங்கள் இது வந்து ஒரு இது இருக்குது போரோலின். இது வந்து ஹேண்ட் வாஷ், எங்கேயாவது வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறாங்க பசங்க அப்படின்னா. ஸோ இது எல்லாமே இருக்கும். இன்னும் எதனா வேணும்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஐட்டம் இதில் போட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு வாட்டி என்ன எனக்கு பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கார்னரில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு மூணு பாக்ஸ் பவுச்சஸ் இருக்குது. இதில் எல்லாம் என்னோடய ஜூவல்ரி இருக்குது. இது வந்து ஒரு காலி பர்ஸ் தான். இது எங்கேயாவது மணி காசு வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன், என்னோடய ஜூவல்ரி, ஜங்க் ஜூவல்ரி, டெராகோட்டா ஜூவல்ரி, அதெல்லாம் இந்த வீடியோவில் அது ரொம்ப லாங் ஆகிடும். இங்கேயும் அதே மாதிரி ஒரு பாஸ்கெட் இருக்குது. ஸோ நிறைய ரேண்டம் திங்ஸ், என்னோடய டெய்லி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பொட்டுங்க. லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கேயோ பாருங்கள் இது ஒரு லேக்மே, இது ஒரு புதுசாக வந்துருந்தது பீச். இது நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்மெல்லு. ஸோ நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் இங்கே நிறைய ஸ்டிக்கர் போட்டுங்க பார்க்கலாம். அப்புறம் இது காம்பேக்ட். ஸோ இதுவும் கேட்டிங்கன்னா என்ன காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கவர் கேர்ள். இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. இது இதுதான் யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கிறது வந்து இது வந்து இது என்ன பிராண்ட், இது பாருங்கள் ஃபுல் பவுடராக இருக்குது, சிஜி. இது ஓகே, இதுவும் கிஃப்ட்டு தான், இதுவும் நான் யூஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிவ்யா, நிவ்யா இங்கே ஒரு நிவ்யா. லைட் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஸோ ஒன்றும் இல்லை, இதில் வந்து திங்ஸ் எல்லாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சவுண்டும் வருது, ரொம்பவே பேட் வீடியோவாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இது நான் ரியல் வீடியோன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரியலாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன். இது வந்து டை ஸ்டிக், லிப்ஸ்டிக் மாதிரி. உங்களுக்கு கொஞ்சம் க்ரே ஹேர் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா இதை அப்படியே ஸ்மட்ச் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. இதுவும் ஆன்லைனில் லிங்க்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு சொன்னீங்க. இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது, இது நானே ஒரு ஷாப்பில் ஆக்சிடென்டலாக பார்த்தேன், வாங்கினேன், எனக்கு நல்லா இருந்தது. ஸோ இப்போ என் அம்மாவுக்கும் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள் காலியை போச்சு, தூக்கி போடணும். ஸோ இதெல்லாம் டே டு டே. இது ஒன்று இருக்குது, ஓகே இது சேம் தானே, இது ஒன்று இருக்குது, நான் அதே காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது நான் யூஸ் பண்ணுவேன் லேட். இது எங்கேயாவது ஃபங்க்ஷன் எல்லாம் போனாக்கா ஏதோ க்ளோ ஃபவுண்டேஷன் இதே மாதிரி இது யூஸ் பண்ணுவேன், கிளாம் அப். இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ஃபேஸில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. அப்புறம் வேஸ்லின்ஸ் இருக்குது, இந்த பாருங்கள் பாண்ட்ஸ். இது இதே மாதிரி ஒரு ட்ராவலுக்கு, இதெல்லாம் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்லீன், வேஸ்லீனே எனக்கு பிடிச்ச ப்ராண்ட். ரொம்ப ஸ்மெல் இருக்காது இதில், ஃப்ரேக்ரன்ஸ் ஹெவியாக இருக்காது. அப்புறம் இது வந்து ஒரு குயிக் ஃபேஸ் பேக். இது எங்கேயாவது போனோன்னா ரொம்ப ரேராக பாருங்கள் பேக் அப்படியே வாங்கி வச்சுருக்கேன். எங்கேயாவது போகணும், கொஞ்சம் ஃபேஸு க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த திங்ஸு. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது பாருங்கள், எல்லாம் கச்சா புச்சான்னு இருக்குது. பட் அந்த அப்புறம் நான் சரி பண்ணிடுறேன். இதெல்லாம் இப்போ இதாகி போச்சு, இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழக்கா, இது இதில் நிறைய சில்லற காசு வச்சுருக்கேன், ஃபுல் காயின்ஸ் இருக்குது. இது வந்து விஹான் ஏதோ அவங்க ப்ராஜெக்ட் இது வச்சுருக்காங்க இது. அப்புறம் இங்கே லிப்ஸ்டிக், நான் டெய்லி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் இது. இது ரெண்டு வச்சுருக்கேன். இது எல்லாம் இதில், இது வந்து லாக்மே, இன்னொன்று வந்து ரேவ்லான். ஸோ எனக்கு பிடிச்ச இது ஒன்று ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்கு, இன்னொன்று கொஞ்சம் மரூனிஷ் ஷேடில் இருக்கும், என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்காக. ரொம்பவே நல்ல லிப்ஸ்டிக் இது. ரெண்டு நான் யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது. நெயில் பாலிஷ், இது ஒன்று ரேவ்லான், ஒன்று லாக்மே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு இந்த ஒயிட் ஷேட்ஸ் நெயில் பாலிஷஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு லிப்ஸ்டிக்ஸ், நெயில் பாலிஷ், பர்ஃப்யூம் இது ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஸோ இது வந்து ஒரு எங்கேஜ், இது ஜஸ்ட் ஒரு பர்ஃப்யூம் ஸ்ப்ளாஷ். இது இங்கே வந்து ஒரு ஐலைனர் இருக்குது, இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது ஒரு பாடி ஸ்ப்ளாஷ். அப்புறம் இது ஒரு குட்டி பர்ஃப்யூம் பாட்டில், இது நான் ட்ராவல் அப்போ தான் யூஸ் பண்ணுவேன், குட்டியாக இருக்குது. இது ஒரு நெவியா இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆமண்ட் ஆயில், இது நைட்டுக்கு நான் ஃபேஸில் பூசிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரோகன், பாதாம், ஷிரீன். நிறைய பேர் கேட்டிங்க என்ன ஆமண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்னோடய ஸ்கின் கேரில் கேட்டிருந்தீங்க. ஸோ பண்ணுறது ஒரு விஷயம் இது தான், நைட்டுக்கு நான் இது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது போட்டுட்டு தூங்கிடுவேன். அப்புறம் இது யார்ட்லே பிராண்ட்ஸ், எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸ்பெஷலி இது மார்னிங் டே. அப்புறம் இன்னொன்று லாவெண்டர். ஸோ அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா
பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர். இது ஆக்சுவலி எனக்கு இதுவும் என் மதர் இன் லா கொடுத்தாங்க எனக்கு. அவங்க யூஸ் பண் அவங்களுக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க, நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாடி ஹேண்ட் பாடி க்ரீம். இதை நான் ரொம்பவே ரேராக யூஸ் பண்ணுறேன். இது பாருங்க, இது பின்னாடி கூட ஒரு வேஸ்லின். இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வேஸ்லின் இருக்குது. அவ்வளோதான். இங்கே வந்து அப்புறம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுற காதி ஹெர்பல் ஹேர் ஆயில் ஆம்லா, அது நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இது யூஸ் பண்ணுவேன், டாபர். இது வந்து ஹைபிஸ்கஸ் என்ரிச்ட் கோகோனட் ஆயில். நான் பிராண்ட் பர்டிகுலராக இருக்கும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த பேரஷூட் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் இப்போ புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இதுவும் ஒரு ஹேர் கேர் ஃப்ரூட் ஆயில். இது கொஞ்சம் வாசனையாக இருக்குது. இது அன்றைக்கி பசங்க தான் எடுத்து போட்டாங்க, சரி இருக்கட்டுமே அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து எப்பயாவது எனக்கு நல்லா டண்டா டண்டா கூல் கூல் நவரத்தின தேல். இது எப்பயாவது சூப்பராக இருக்கும். தலையில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நல்லா சில்லுன்னா இருக்கும். ஸோ இது சும்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படி இருந்தது கொஞ்சம் கூலாக இருக்கணும் தலை அப்படின்னா அது யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். இங்கே வந்து இந்த ஹேர் ஆயில் தான் நாங்கள் டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுறது. பசங்க இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து டால்கம் பவுடர் நிறைய நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எதுவுமே பிராண்ட் பர்டிகுலராக இல்லை, பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா பாண்ட்ஸ் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இதில் எனக்கு இந்த ஃப்ளேவர் அப்புறம் சாண்டல்வுட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இதுவும் பாருங்கள், சாண்டல்வுட் மைல்டாக இருக்கணும், எது இருந்தாலும் மைல்டாக இருக்கணும். இது ஏதோ ஆஃபரில் கிடச்சதுன்னு வாங்கினது. இங்கே வந்து இது வந்து என்னோடய வாட்ச். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, என்னோடய வாட்ச் இருக்கிறது என்கிட்ட ஒரு வாட்ச் தான். இன்னும் ரெண்டு வாட்ச் இருக்குது, அது வந்து நான் பேட்ரி இல்லை அதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் நிறைய இதுக்கு முன்னாடி நான் காட்டியிருக்கேன்னா எனக்கு தெரியல. இதுவும் ஒரு குக்கி பாக்ஸ், சாக்லேட் பாக்ஸ் தான். ஸோ இது நல்லா கிறிஸ்டல் இருக்குது, இங்கே கிறிஸ்டல் ஷேப்பில் சீத்ரூ. ஸோ இங்கே எல்லா லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன் நான். லிப்ஸ்டிக் இருக்கட்டும், லிப் க்ளாஸ், கொஞ்சம் கொஞ்சம் காஜல், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பாருங்கள், இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பிடிச்ச இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக் இது. ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் கொஞ்சம் காசு செலவானால் கூட நல்ல பிராண்டை பார்த்து வாங்கிடுவேன். மேட் லிப்ஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ₹100 லிப்ஸ்டிக்கு, நல்ல ஷேட்ஸ் இருக்கும். இது க்ரேயானுன்னு வாங்கினேன், ஆனால் யூஸ் பண்ணல, அவ்வளோவா எனக்கு செட் ஆகலை. இது வந்து காஜல் கூட ரெண்டு மூணு கலரில் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா டர்க்வாய்ஸ், அப்புறம் வந்து க்ரே, பிளாக், மூணு கலரில் வச்சுருப்பேன். ப்ரௌன் கூட இருக்கும் என்கிட்ட. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன். ஒரு நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் பாக்ஸில் வந்துருச்சு. இது வந்து ஷார்ப்னர். அப்புறம் இது வந்து ஒரு நெயில் பாலிஷ் டப்பா. பார்த்தீங்கன்னா குக்கி பாக்ஸ் தான் இது. இது டெக்கரேட் எல்லாம் பண்ணல, பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக தான் இருக்குன்னு விட்டுட்டேன். இதில் என்னோடய எல்லா நெயில் பாலிஷஸும் இருக்குது, நெயில் பெயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் அதை இந்த பாக்ஸில் எடுத்து போடணும், கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். லிப்ஸ்டிக் எல்லாம் இதில் வந்திருக்கு, இதெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. இது ஒரு மேக்கப் ப்ரஷ், நான் யூஸே பண்ணுறதில்ல, அப்படியே சும்மா வச்சுருக்கேன். இது யூஸே பண்ணுறதில்ல, புதுசாக இருக்குது. மேக்கப்பே ரொம்ப கம்மி நான் யூஸ் பண்ணுறது. இதுதான் என்னோடய கலர் காஸ்மேட்டிக் கலெக்ஷன். எனக்கு பிடிச்ச மேக்கப் அப்படின்னா லிப்ஸ்டிக்ஸ், நெயில் பாலிஷ், அப்புறம் வந்து பர்ஃப்யூம், அப்புறம் காஜல். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு என்னோடய மேக்கப். இது வந்து ஒரு பழ மேக்கப் பாக்ஸ். இது மேக்கப் எல்லாம் தூக்கி போட்டாச்சு, யூஸே பண்ணல, ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டெக்கரேட்டிவ் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ஃபெவிகால் இந்த மாதிரி எல்லாம். ஸோ அப்புறம் இது வந்து இப்போ ரீசெண்டாக வரலக்ஷ்மி மகாலட்சுமி பூஜைக்கு அம்மா இது கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு செட்டு, இது அவங்க ஹைதராபாத் போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பிளாக் ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம், பிளாக் அண்ட் கோல்டு. இது வந்து கோல்டு, கோல்டு அண்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது. ரொம்பவே ரிச் கார்ஜியஸ் லுக்காக இருக்குது. சாரி பின்னாடி ரொம்ப பசங்களோட நாய்ஸ் வருது. பாருங்கள் கண்ணாடி கூட இருக்குது, இங்கே ப்ரஷ் எல்லாம் வைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு மேக்கப் பாக்ஸ், ஃபெவிகால் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது நல்லா வசதியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த பாக்ஸ் தூக்கி போட மனசு வரல.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ரொம்பவே நோ காஸ்ட் டிஐஒய். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஒரு பாக்ஸ் குக்கி பாக்ஸ் கொடுத்தாங்க, அதில் வந்து இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா அந்த ஸ்டிக்கி டேப், அதெல்லாம் ஒட்ட வச்சுட்டு இதில் வந்து என்னோட ஊசி நூல் வைக்கிறேன். ஸோ இது வந்து விஹானோடது, என் பையனோடது வாட்ச், இங்கே வாட்ச் இருந்தது, சைடில் பார்த்தீங்கன்னா ஊசி குத்தி வச்சுருவேன். இங்கே வந்து ஒரு மூணு த்ரெட்டு வச்சுக்கலாம். இது வந்து என்னோட டிஐஒய். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ரொம்பவே யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, சேஃபாக இருக்குது, நமக்கு ஊசி கையில் எல்லாம் குத்தாமல் க்ளீனாக எடுத்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா டுஸ்கா அப்படின்னு ஒரு கால்சியம் டேப்லெட், எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாலு இயரிங்ஸ் இதில் எடுத்து போட்டுப்பேன். ஸோ நல்லா காம்பேக்டாக இருக்குது, இது வந்து அந்த பவுச்சுக்குள்ளே ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இது ஒரு குட்டி பாக்ஸ், இதில் வந்து மணி இதில் என்னோ பட்டன் போட்டு வச்சுருக்கிற விஹான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இதுவும் ஒரு கிஃப்ட்டு, என் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட், இது வேலண்டைன் டே கிஃப்ட். பாக்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு தூக்கி போட மனசு வரல. இதில் வந்து எல்லா ஸ்டிக்கர் வச்சுருக்கேன், இது கொஞ்சம் ஃபங்க்ஷன்லலாம் போகிறோம் கிராண்டாக, கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், இது கொஞ்சம் இது ஜுவல்லரி இருக்குது, இது உடஞ்சி போச்சு அதனால தான் இதில் வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை டேப்லெட் வைக்கிற பாக்ஸு, ஆனால் இதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் டே டு டே யூஸ் பண்ணுற இயரிங்ஸ் இருக்கும், இதில் ஃபுல் ஜங்க் இயரிங்ஸ் இருக்கும், கிளிப்ஸு மாற்றி போடுற நிறைய ஜங்க் ஜுவல்லரி, எனக்கு வசதியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டிஐஒய் தான், இது ஏதோ ஒரு பாக்ஸ், இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, அந்த டேப் இருக்குது இல்லைங்களா அந்த கிளிட்டர் டேப் நல்லா ஒட்ட வச்சுட்டு இது ஒரு டிஐஒய் ட்ரே மாதிரி யூஸ் பண்ணுறேன். எனக்கு எடுக்கிறதுக்கு இதோட மூடி கூட இருந்தது, அது விஹான் எடுத்துகிட்டு போயிட்டான், அவன் அதர் ஹாஃப் யூஸ் பண்ணுறான், நான் இந்த ஹாஃப் யூஸ் பண்ணுறேன். இதில் எல்லாம் என்னோடய டெராகோட்டா ஜுவல்லரி இருக்குது. இது வந்து ஒரு என்னோடய இது ஜுவல்லரி எல்லாம் உள்ளே வச்சுருக்கேன், இதை அப்படியே பாருங்கள் நான் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் என்னோடய ஜங்க் ஜுவல்லரி, இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருப்பேன், எனக்கு பிடிக்கும் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸோட பாக்ஸ் இது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப யூஸ் பண்ணுறதுல, இது விஹானுக்கு பசங்களுக்கு வேணும் ஸ்கூலுக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு தேடும் போது கிடைக்கும். ஸோ மேலே வந்து கொஞ்சம் பெயிண்டிங்கோட இந்த கிளாஸ் பெயிண்டிங், அப்புறம் இந்த போஸ்டர் கலர்ஸ், மஸ்கிட்டோ ரிப்பெலண்ட் க்ரீம், அப்புறம் அப்புறம் எனக்கு என்னோடய நல்ல நல்ல ஃப்ரேக்ரன்ஸ், நான் இப்போ எங்கேயாவது ஃபங்க்ஷனில் போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்ல நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு இது வந்து நான் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் நல்ல பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, இன்னும் கூட மாதிரி இருக்குது, ஒரு நாலஞ்சு பாட்டில் இருக்குது. இதில் ஃபுல்லாக ஜங்க் ஜுவல்லரி இருக்குது, டெராகோட்டா ஜுவல்லரி இருக்குது, நான் இன்னொரு நாள் காட்டுறேன். இதுலேயும் ஃபுல்லாக ஜுவல்லரி, என்னோடய ஜும்காஸ், அதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது இன்னொரு ட்ரே, இதுலேயும் பர்ஃப்யூம் இருக்குது, பர்ஃப்யூம் இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம் குலாப் ஜல், இது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுதுன்னா ரொம்ப, இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே பர்ஃப்யூம்ஸ், இது பர்ஃப்யூம் பர்ஃப்யூம், ஸோ இது பர்ஃப்யூம். ஸோ ஹேண்ட் சானிடைசர், யூகலிப்டஸ் ஆயில், ஸோ இதெல்லாம் நான் ஹேண்ட் சானிடைசர் நிறைய வச்சுருப்பேன், கலர் கலராக பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு, இல்லை இது சின்ன ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில், இது பாருங்கள் நிறைய குட்டி குட்டி பாக்ஸஸ், ஐ மீன் இது நெயில் பாலிஷ் ரிமூவர், அப்புறம் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இது வந்து எனக்கு இது மாய்ஸ்சரைசர், அதாவது ஒரு ஸ்கின் க்ரீம் இது, இதெல்லாம் கொஞ்சம் ஆயின்ட்மெண்ட்ஸ், ஸ்கின் க்ரீம், இது வந்து பசங்களோடது மாஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் க்ரீம் ஸ்ப்ரே அது. ஸோ இதுதான் என்னோடய ரியல் ட்ரெஸ்ஸர். வீடுன்னு இருக்கும்போது கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் வீடோட ஃபீல் வரும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பர் ஆர்கனைஸ்டு, சூப்பர் அழகாக, எல்லாமே ஃபேன்சியாக அப்படி இருந்தாக்கா அது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் என்னோட ஒரு இம்பர்ஃபெக்ட் ரியல் ட்ரெஸ்ஸர், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.